ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நார்மல் டேயில் நான் செய்த ஒரு லஞ்ச். கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காயெலாம் போட்டு கூட்டி வச்ச மீன் குழம்பு, செங்கீரை பொரியல், மீன் வறுவல், ஆஸ் யூஷுவல் ரசம், மோர் இதாங்க. வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. இன்றைக்கி வந்து கூட்டி வச்ச மீன் குழம்பும் செங்கீரை பொரியலும் பார்க்கலாம். மீன் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒலை போட்டாச்சு, அரிசி தட்டி இப்போது கல்லுப்பு போட்டுட்ருக்கேன். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மீன் மசாலா தடவி வச்சுட்டேன். மீன் பொரியலுக்கு கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். மீன் சுத்தமாக கழுவி வச்சாச்சு. ஒரு அரைக்கப் தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு போட்டு நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். மீன் குழம்பு கூட்டுறதுக்கு ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லிக்கீரை நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கிலோ மீனுங்கிறதுனால ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன். மாங்காயும் போட போகிறோம், பார்த்து புளி போட்டுக்கலாம். இப்போ புளியை நல்லா கரந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது மீன் குழம்பு வைக்க போகிற பாத்திரத்தில் புளி கரைசலை விட்டுருக்கேன். இப்போ அதில் 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஒரு 1/2 கிலோ மீன் இருக்கும். ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரைக்கும் போது மட்டும் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 200 கிராம் கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு மாங்காய். மாங்காய் இப்போ போடலை, கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வீட்டு மசாலா, நம்ம வந்து குழம்பு மசாலா வந்து 3 மேஜைக்கரண்டி சேர்க்குறேன். காரம் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 மேஜைக்கரண்டி குழம்பு மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது அரைச்சது தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு அரைச்சிருக்கோம், அது ரெடியாக இருக்குது. இப்போ தேவைக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி விடணும். நம்ம கலந்து பார்த்துக்கலாம் உப்பு, உரப்பு, புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி எல்லாம் கூட்டி கொதிக்கும் போது மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு தேங்காய் இப்படியே அரைச்சி விட்டு செய்து பாருங்கள். இப்போ எல்லாம் சேர்த்து குழம்பை கூட்டியாச்சு. இப்போ அடுப்பில் ஏற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அங்கே ஒலை கொதிச்சிட்ருக்கு, ரைஸ் வெந்து வருது. ரைஸ் வெந்துட்டுனா நம்ம வடித்து வச்சிடலாம். குழம்பும் ரெடியானால் பரிமாற வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம மீன் சேர்க்கலை. கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வேகணும். மசாலாவாட குழம்பு கொதித்து நல்லா மடங்கி புளிவாடையெல்லாம் மடங்கினதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்க்குறோம். ஒரு 1/2 கிலோ மீன் இருக்கும். தலை, வால், நடுத்துண்டெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ மீன் போட்டு ஒரு சுற்றி ஒரு கொதி வரட்டும். ஒரு 3 நிமிஷம் ஆன உடனே மாங்காய் சேருங்க. புளிப்பு மாங்காவாக இருந்தால் கம்மியாக சேர்க்கணும். ஏன்னா புளி சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம். புளிப்பு இல்லாத மாங்காய் சேர்த்தால் தான் மீன் குழம்புல சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு சுற்றி. இப்போ வந்து நான் நறுக்கி வச்ச மாங்காய், ஒரு சின்ன மாங்காய் தான் மனத்துக்காக சேர்க்குறேன். சேர்த்து நம்ம வந்து மீன் போட்டிருக்கோம், அகப்பை போடக்கூடாது. அதனால் மீன் சட்டியை அப்படியே ஒலசி விட்டுடலாம். இப்படி சுற்றி சுற்றி விட்டு கொதிக்க வச்சிடலாம். ஏற்கனவே காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த மீனும் மாங்காயும் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது கொதிக்கட்டும். நம்ம வந்து இப்போ தாளித்து கொட்டணும். நான் ஒரு 3 மேஜைக்கரண்டி நல்லா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். பொரியட்டும். இப்போ நறுக்கின வெங்காயம் சேர்த்து நம்ம வந்து ஒரு 2 இணுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்ல இளஞ்சவப்பில் நல்லா பொரிஞ்சு வரும்போது தாளிசத்தை கொட்டணும். வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக செவந்து வரணும், கருகிடக்கூடாது. இப்போ நல்லா செவந்து வருது பாருங்கள். இப்போ தாளிப்பை கொட்டிடலாம். இப்போ கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூட்டி வச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வச்சு 1 மணி நேரம் கழித்து சாப்பிடணும், அல்லது மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செய்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான மீன் போட்டு இந்த குழம்பு செய்யுங்க. இப்போ நான் செங்கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன். தண்டுக்கீரை மாதிரி தான் இருக்கும் இந்த செங்கீரை. முளக்கீரை, தண்டுக்கீரை டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆய்ந்த கீரையை நல்லா 2 தண்ணி வச்சு அலசி எடுத்துக்கிட்டேன்.
மீன் ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். மீன் ஃப்ரை மசாலா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய இருக்குது. இப்போ கீரை தாளிச்சிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கீரை நறுக்கி வச்சாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், நறுக்கின பூண்டு ஒரு 7-8 பல், நறுக்கின வெங்காயம் பெருசு ஒன்று, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கேன். அது வதங்கி வரும்போது குருவை நறுக்கின செங்கீரையை சேர்த்து நல்லா பிரட்டி விடலாம். இப்போ வந்து நம்ம கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா பிரட்டணும். கொஞ்சமாக சேருங்க. கீரை வந்து அதிகம் உப்பு சேர்த்தா கடுத்துரும். அளவாக எப்போவுமே கீரைக்கு உப்பு சேர்க்கணும். கீரையிலே ஒரு கடுப்பு இருக்கும். அதனால் இப்போ உப்பு சேர்த்து நல்லா பிரட்டிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 மிஜைக்கரண்டி தேங்காய் துருவல் சேர்க்குறேன். சேர்த்து பிரட்டி ஒரு 2 நிமிஷம் வச்சு அணைச்சிங்கன்னா செங்கீரை பொரியல் தயார். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தான் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி செய்து பாருங்கள். பொரியல் சூப்பராக இருக்கும். மீன் பொரிச்சு ரெடியாக இருக்குது. குழம்பும் ரெடியாக இருக்குது. சோறும் வடிச்சிட்டேன். இதே காம்பினேஷன் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. நார்மல் காம்பினேஷன் தான். ஆனால் கூட்டி வச்ச மீன் குழம்பு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டிருக்கேன் மீன் குழம்பில். இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு இதே மாதிரி ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இந்த மெனு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி.